இரண்டாவதாக நாம் எதில் உறுதியாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், இல்ல ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் என்ன செய்யுங்க? தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பால் ரோமருக்கு எழுதும் போது ஜெபத்திலே உறுதியாய் என்ன செய்யுங்க? ஒரு டிரான்ஸ்லேஷன் இவ்விதமாய் சொல், லிவ் இன் ஃபெர்வென்ட் பிரேயர் டு காட். அதாவது ஜபத்திலே ஊக்கமாக நிலைத்திருங்கள். லிவ் இன் பிரேயர் டு காட், பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் பிரேயர், ஜபத்திலே உறுதியாய் இருங்கள். நம்முடைய அப்போஸ்தல கால விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லோருமே இந்த வசனத்துக்கு ஏற்றபடி நல்ல ஜபத்தில் எப்படினாங்க, உறுதியாய் இருந்தாங்க. ஆகினால அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அன்றைய அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் எதை குறித்தும் பயப்படலை. நவேத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திர தேவ ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் பிரேயர். அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் 2:42 அல்லது 1:14, அவர்களெல்லாம் ஜபத்தில் வேண்டுதல் உறுதியாக என்ன செய்தாங்க, தரித்திருந்தார்கள். ஜபத்திலும் வேண்டுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பிரேயர் வாஸ் எ மெயின் திங் டு தம். ஜபம் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. தே ஹேட் நோன் த வேல்யூ ஆஃப் பிரேயர். ஜபத்தின் வல்லமையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். பிரேயர் வாஸ் த பல்ஸ் ஆஃப் தம். ஜபம்தான் அவர்களுக்கு ஒரு உயிர் மூச்சாக இருந்தது. நமக்கு அது நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், நமக்கு ஜபம் என்று சொல்லும் போது அதில் எல்லாருமே குறைவாக இருக்கிறோம் என்பதை நாம குறைவாகத்தான் இருக்கிறோம். ஏர்லி பிலீவர்ஸுடைய ஜப வாழ்க்கையோடு நம்முடைய ஜப வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு வி ஆர் ஜீரோ, ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் நாம் வீக்காக இருக்கிறோம் என்று அறிந்தாலும் அதை டெவலப் பண்ண, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ண எந்த முயற்சியும் என்ன செய்வதில்லை, என்ன செய்யல, எடுப்பதில்லை. ஜபிப்பது நம்முடைய பங்காயிருக்கிறது. இயேசு சொன்னார், வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்கான்னு சொன்னா, தட் யூ என்டர் நாட் இன்டு டெம்ப்டேஷன், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. அப்போ ஜெபிக்காவிட்டால் நீங்க சோதனைக்குள்ள பிரவேசிப்பீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரேயர்லெஸ்னஸ் லீட் டு டெம்ப்டேஷன். ஜெபிக்காதவர்கள் அன்னெசரியான பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வார்கள். ஜெபிக்கிற மக்கள் எல்லா பிரச்சனையிலும் விடுவிக்கப்படுவார்கள். இது உண்மை, இது சத்தியம். பட் நாம் ஜெபிக்க மாட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு போதிக்கின்ற ஒரு வார்த்தையா இருக்கிறது. Prayerless believers may be entangled in unnecessary trials. இயேசு சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போவதில்லை. சோதனைக்கு உட்படாதபடி என்ன செய்யுங்க, விழித்திருந்து என்று சொல்லும் போது ஜபிக்க கருத்தாயிருங்கள். பேதுரு சொல்லுகிறார், ஜபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தான் ஜெபம் பண்ணுகிறோம். பட் நாம ஜெபிக்கிற மக்களா இருந்தால் பிரச்சனை வராது. தாவீதை குறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 55:17 வாசிக்கும் போது, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி என்ன செய்வேன், ஈவினிங் மார்னிங் அட் நூன் வாஸ் டேவிட் பிரேயர் டைம். எல்லா பக்திக்குரிய யூதர்களும் இந்த 3 நேரத்தில் ஜெபம் பண்ணுவார்கள். தானியேலின் புஸ்தகம் 6:10 வசனத்திலே
தானியேல் தன் வழக்கத்தின்படியே 6:10 வாசிங்க. தானியேலாவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தினமும் 3 வேளையில் என்ன செய்வான்? தன் தேவனுக்கு முன்பாக தினமும் 3 வேளை. பக்திக்குரிய யூதர்கள் ஒரு நாளை ஜபத்தோடு தொடங்குவார்கள். மத்தியானம் என்று சொல்வது நாளை தொடர்ந்து ஜபத்தில் தொடருவார்கள், ஜபத்திலே முடிப்பார்கள். அல்லேலூயா. They would begin a day with prayer, continue the day with prayer and end the day with prayer. அந்த 3 நேரம் the times were fit for prayer to them. காலை, மத்தியானம், மாலை. இது அவருடைய எல்லா பக்திக்குரிய யூதர்களும் தாவீது மட்டுமல்ல டானியலும் அதை செய்திருக்கிறார். அவர் அபிதமாய் செய்தபடியால் தான் பாபிலோனிலே வந்த பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொண்டு அவர் ஜெயித்தவராயிருந்தார். அல்லேலூயா. ஹவ் இஸ் யுவர் பிரேயர் லைஃப்? நாம எப்படி நம்ம அது எல்லா கர்த்தரையும் ஸ்தோத்திரம். நாம ஜபத்தில் உறுதிப்பட வேண்டும். அவர் எனிமி சாத்தான் இஸ் working against us 24 hours in every day. நமக்கு எதிராக சாத்தான் இரவும் பகலும் நமக்கு எதிராக சதிகளை தீட்டி செயல்பட்டு கொண்டிருக்கையில் அவனை நாம மேற்கொள்ளணும்னா தூங்கி கொண்டிருந்து தேவனுடைய தயவு இல்லாம போய் அவனை ஃபேஸ் பண்ண என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? முடியாது. We cannot face him without prayer. Prayer என்பது God's ஹெல்ப்பை தேடுவதை காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சரீரத்தில் சரீரத்தின் ஆரோக்கியத்துக்காக டெய்லி காலை மத்தியானம் சாயங்காலம் 3 நேரம் சாப்பிட விட்டு அடுத்த நாள் நம்முடைய கடமைகளை செய்ய முடியுமா? இந்த பிசிக்கல் பாடிக்கே ஆண்டவர் அந்த சிஸ்டத்தை வைத்திருப்பார் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலத்துக்கும் கண்டிப்பாக 3 வேளை என்பது வெரி வெரி எசென்சியல். பழைய ஏற்பாட்டில் தான் 3 வேளை, புதிய ஏற்பாட்டில் ஜபத்துக்கு சொல்லும் போது இடைவிடாமல் எப்பொழுதும். இயேசு என்ன சொல்ல? எப்பொழுதும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 3 வேளை ஃபிக்ஸட் டைம். ஆனால் நாம அந்த காலத்து மக்களுடைய பிரேயரை விட நம்ம பிரேயர் லைஃப் குறைவாக அல்லவா இருக்கிறது? ஸோ புதிய ஏற்பாட்டில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் நாம ஜபிக்க ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். அக்கார்டிங் டு ஹிஸ் டிசிஷன் வென் டேவிட் ஃபெயில் டு ப்ரே, ஹி ஃபெயில்ட் இன் ஹிஸ் லைஃப். அவருடைய தோல்விக்கு முக்கிய காரணம் ஹி ஃபெயில்ட் இன் ஹிஸ் ப்ரேயர் லைஃப். சோ ஹி ஃபெயில்ட் இன் ஹிஸ் டாஸ்க். அதான் நம்ம இவ்வேத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 4:2 வாசித்து பார்க்கையில் ஒரு நாள் சாயங்கால வேளையில் அவன் தூக்கத்தில் இருந்து எழும்பி நவீத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாள் அந்த நாட்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நாட்கள், பெலிஸ்தர்களோடு அவனுடைய படைகள் தீவிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் குறிப்பாக தாவீது எல்லா நாளை விட அந்த நாட்களில் கண்டிப்பாக சின்சியராக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணியிருக்கணும். பட் அட் தட் டே ஈவினிங் அவன் தூக்கத்திலிருந்து எழுப்பினான் என்றால் அன்றைக்கு ஹி ஃபெயில்ட் இன் ஹிஸ் பிரேயர் பர்சனல் பிரேயர் லைஃப். அண்ட் தட் டே ஹி ஃபெல் இன் எ கிரேட் டெம்டேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜபத்தில் வளர்ச்சி அடைந்து ஜபத்தில் விருத்தி அடைய வேண்டும். பிரேயர் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப். மெனி பீப்புள், மெனி பிலீவர்ஸ் are living without personal prayer. உண்மையான நல்ல ஜெபம் இல்லாமல் அநேகர் வாழ்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரசங்கம் பண்ணவோ அற்புதம் செய்யவோ எந்த பயிற்சியும் கொடுக்கல. ஆனால் ஜெபிக்க அவர்களுக்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். மாடல் பிரேயரை சொல்லி ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஜீசஸ்
அவர்களுக்கு எஜுகேட்டட் தம் ஹவு டு ப்ரே, எப்படி ஜெபிக்கணும் என்பதை அவர்களுக்கு கற்பித்தார். அவர்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டவர்கள் ஆகினால மற்ற எல்லா வேலைகளையும் எளிதாக செய்தார்கள். எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி பைகளை துரத்தணும், எந்த பயிற்சியும் கொடுக்கல, பட் எப்படி ஜெபிக்கணும் என்று கற்றுக் கொடுத்தார். அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு பின்பு ஜபத்தில் தொடர்ந்து இருந்தார்கள். அவைத்தில் வாசிக்கிற இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாம் தொடர்ந்து நீங்க 1:14 வாசிக்கும் போது, மேல் வீட்டு அறையில் ஏறினவர்கள் அங்கே இரவும் பகலும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தாங்க, அவர்கள் ஜபிக்க கற்றிருந்தார்கள். ஜப எப்படி ஜபிக்கணும், எவ்வளவு அவர்கள் இடைவிடாமல் ஜோம் பண்ண கிறிஸ்துவின் போதனையால் ஜபிக்க கற்றுக்கொண்டார்கள், ஜபித்தார்கள். மற்ற எல்லாம் அவர்கள் மூலம் ஆட்டோமேட்டிக்கலாக கத்தர் என்ன செய்தார், செய்தார். அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் many believers nowadays watch on prayer program in TV long time. அப்படியே ஜபத்தை நடத்தி கொண்டிருப்பதை 12 மணி நேரம் இருந்தாலும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் தங்கள் பர்சனல் லைஃப்ல ஒரு 1/2 hour கூட சின்சியரா என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. புரியுதா? டிவியில் ப்ரேயர் ப்ரோக்ராம் அப்படியே போட்டுட்டு வா. அப்படியே நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு சென்றேன், நான் போனதையே புரியலை. அது ரொம்ப சின்சியராக ஸ்தோத்திரம் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அப்படியே உட்கார்ந்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் சண்டையும் தீராது, ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour சின்சியரா ஜெபம் பண்ணுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. இட் இஸ் எ கிரேட் டிசெப்ஷன் ஆஃப் டெவில். டெவில் மேக் த பிலீவர்ஸ் பிரேயர்லெஸ் பை திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். பார்த்துக்கிட்டே இரு, நீ ஜெபிக்காத. பை திஸ் ப்ரோக்ராம் டெவில் மேக்கிங் பிரேயர்லெஸ் பிலீவர்ஸ். நான் பார்க்கறது தப்பாக நான் பேசலை, ஜஸ்ட் பாருங்க. ஆனால் அதிலேயே நீங்கள் உட்கார்ந்து உங்கள் நேரத்தை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் ஹவு கேன் யூ ப்ரே. அதை பார்ப்பதனால எங்களுக்கு ஜபாவி வருகிறதா, நீங்கள் ஜபிக்க ஆரம்பித்திருக்கீங்க, பார்த்து பார்த்து எவ்வளோ ஜோம் பண்ணியிருக்கீங்க. பட் அப்படி அதை பார்ப்பதனால அல்ல, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜபிக்கணும். பி யூ கேர்ஃபுல் அபவுட் யூ அவர் அபவுட் யுவர் பர்சனல் லைஃப், பர்சனல் ப்ரேயர் லைஃப். If you are spending 1 hour at the feet of Jesus, God will do great things for you. ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை என்ன செய்வார், செய்வார். ஆனால் நீங்கள் டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தாச்சுன்னா உங்கள் பர்சனல் ஜப வாழ்க்கை கட்டப்படாது. பிறருடைய ஜபத்தை எப்பொழுதுமே டிபெண்ட் பண்ணி வாழாதீருங்கள். அது குழந்தைத்தான் அனுபவம். பிறர் உங்களுக்காக ஜபிப்பது நல்லது, அதுக்கு சர்ச்சை நம்ம உங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நீங்க யாரையோ நோக்கி கொண்டிருக்காதீங்க. யூ ப்ரே. ஆண்டவரோடு பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு மீடியேட்டரை தேடாதீர்கள். We feel that we are weak in prayer, but we do not take any step to develop our personal life. வீக்கு வீக்கு வீக்குன்னு சொல்லிட்டு வீக்காகவே போகாதீங்க. ஒவ்வொரு நாள் ஜபிக்க தீர்மானிங்க. தினமும் 3 வேளை அந்த யூதருடைய ஜபத்தை அந்த பேஸில், ஸோ காலை ஒரு 1/2 hour, மத்தியானம் சாப்பாடு முடித்த மட்டுமோ முடிக்கிறதுக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. யுவர் ப்ரேயர் லைஃப் வில் பி பில்ட் அப் ஸ்ட்ராங்லி. நீங்கள் ஜபத்தில் உறுதிப்பட்டு விட்டால் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். தேவனில் உறுதிப்படுங்க, உங்களுடைய பர்சனல் ஜப வாழ்க்கையில் உறுதிப்படுங்க. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே.